வரகாத்துஹ. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம், அம்மா பாத். அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் ஜைனப் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியின் முதலாம் பட்டமளிப்பு விழாவும் நான்காம் ஆண்டு துவக்க விழாவும் அல்லாஹினுடைய அருளால் இனிதே துவங்கவிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்காக ஜைனப் மக்தப் மதரசாவில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவி எஸ் ஆசியா அவர்கள் கிராத் ஓதி துவங்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வலக்கத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத நிஷ்குர் லில்லாஹ் வமன் யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹ் நாம் லுக்மானுக்கு நிச்சயமாக ஞானத்தை கொடுத்தோம், அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்தும்.
ஏனென்றால் எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனது நன்மைக்காகவே நன்றி செலுத்துகிறான். இன்னும் எவன் நிராகரிக்கிறானோ அவன் தன்னையே நட்டப்படுத்திக் கொள்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் எவரிடத்தில் இருந்தும் தேவையில்லாதவன் புகழப்படுபவன். இன்னும் லுக்மான் தன் புதல்வருக்கு, என் அருமை மகனே, நீ அல்லாஹுக்கு இணை வைக்காதே, நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று அவருக்கு அவர் உபதேசம் செய்தவராக கூறியதை நினைவுபடுத்துவீராக. நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி போதித்தோம். அவனுடைய தாய் பலவீனத்தின் மேல் பலவீனம் கொண்டவளாக அவனை சுமந்தாள். இன்னும் அவனுக்கு பால்குடி மரத்தலில் 2 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. என்னிடமே உன்னுடைய மேலிதலும் இருக்கிறது. ஆனால் எது பற்றி உனக்கு அறிவில்லையோ அதை கொண்டு எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் வற்புறுத்தினால் அப்போது நீ அவ்விருவருக்கும் கட்டுப்பட வேண்டாம். ஆனால் இவ்வுலகில் அவ்விருவருடனும் அழகிய முறையில் தோழமை வைத்துக்கொள். யாவற்றிலும் என்னையே நோக்கி நிற்போரின் வழியையே நீ பின்பற்றுவாயாக. பின்னர் உங்கள் அனைவருடைய மீளுதலும் என்னிடமே உள்ளது. அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நான் உங்களுக்கு அறிவிப்பேன். என் அருமை மகனே, நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்தளவே எடையுள்ளதாயினும், அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதை வெளியே கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன், நன்கறிபவன். என் அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநாட்டுவாயாக. நன்மையை ஏவி தீமையை விட்டும் மனிதர்களை விலக்குவாயாக. உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்து கொள்வாயாக. நிச்சயமாக இது உறுதிமிக்க செயல்களில் உள்ளதாகும். பெருமையோடு உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே. பூமியில் பெருமையாகவும் நடக்காதே. அகப்பெருமைக்காரர், ஆணவம் கொண்டோர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.